பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய பரவை பாதுஷா கேரளாவில் தீவிரவாத பயிற்சி அளித்ததாக சிபிசிஐடி போலீசார் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக மூத்த தலைவர் அத்வானியை மதுரையில் கொல்ல முயற்சி, ஆடிட்டர் ரமேஷ் மற்றும் பெங்களூர் குண்டுவெடிப்பு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் முக்கிய குற்றவாளியாக தேடப்பட்ட பரவை பாதுஷாவை கடந்த 22ஆம் தேதியன்று கேரள மாநிலம் புனலூரில் கைது செய்யப்பட்டனர். இதற்கிடையே அவர் கேரள மாநிலத்தில் எங்கெங்கெல்லாம் பதுங்கியிருக்கிறார் என்பது குறித்து சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். கொல்லம் மாவட்டம் தனிப்பிரிவு டிஎஸ்பி விஜயகுமாரும் பரவை பாதுஷா பணிபுரிந்த ரைஸ்மில் உரிமையாளரிடம் விசாரணை நடத்தியதில் அவர் அந்த மில்லில் 1.5 மாதம் வேலை செய்ததாக கூறினார். மேலும் கேரள போலீசார் நடத்திய விசாரணையில் கொல்லம், கோழிக்கோடு, மலப்புரம், கண்ணூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு சென்று பாதுஷா தீவிரவாத பயிற்சி அளித்தது தெரியவந்துள்ளது. இதற்கு 2 மத அமைப்புகள் அவருக்கு உதவி செய்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது.